வீடியோஸ் இந்த வீடியோல இருந்துங்க கொத்தமல்லி சுக்கு காபிக்கு எப்படி நம்ம தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி. கொத்தமல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூனு, மிளகு வந்து ஒரு 1.5 டீஸ்பூனு, சுக்கு பாருங்க இந்த அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை எல்லாமே வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, சுக்கு இதெல்லாம் வறுக்கவெல்லாம் வேண்டாங்க, அப்படியே பச்சையாகவே அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்க, இப்படி ஒன்றா ரெண்டா, ரொம்ப அரைவிடக்கூடாது, இப்படி ஒன்றா ரெண்டா இப்படி அரைவிட்டுக்கணும். தெரியுதுங்களா பாருங்க, இந்த மாதிரி அரைவிட்டுக்கணும். நீங்கள் கொத்தமல்லி வேணால் லேசாக வறுத்துக்கலாம், எதுவுமே எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் கொத்தமல்லி மட்டும் லேசாக வறுத்துக்குங்க. மற்றது எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம், ஜீரகம், மிளகு, சுக்கு எல்லாமே அப்படியே போட்டு இப்படி ஒன்றா ரெண்டா இப்படி இது பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ போட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. நல்லா கொதிக்கட்டும், இது மாதிரி பாருங்க கொதிச்சு கலர் மாறிடுச்சு பாருங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், இல்லைன்னா பணங்களுக்கு எது வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ இது வடிச்சு எடுத்து வச்சுங்க, கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.